வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த பெயர் தான் ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கிக் கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோர்ட் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆட்சியாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கா வந்து காப்பாற்றிக்க முடியாது நான் எழுதி பான் பேப்பரில் தரேன் அடிப்படை ஜோதிடத்தினுடைய தத்துவம் அதை தெரிஞ்சுக்காம நீங்கள் மற்ற நாலு நிமிஷத்தை பார்க்கறது உங்கள் டைம் வேஸ்ட் கடன் வழக்கு நோய் தான் குடும்பத்தில் செலவுலேயே ஆரம்பிக்குது இப்போவே போயிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்தே போயிட்டு தான் இருக்குது இனிமேலும் போகும் பணமுடை நிறைய இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் உபாதைக்காக நிறைய செலவு இருக்கும் சகோதர சண்டை பயங்கரமாக இருக்கும் ஒற்றை தலைவலி வரக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்குங்க வண்டி வாகனத்தை போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க ஒன்று

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்பராசி அன்பர்களே ஏழரை நாட் சனியிலேயும் துரியோதன் படை மாண்டதுன்னே இருக்கீங்களே என்ன பலன் சொல்கிறது ஏதோ உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் பூர்வ பண்ணியாதிபதி பாக்கியாதிபதி தனலாபாதிபதி ஆட்சியாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா அடுத்த ரெண்டு வருஷம் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கா வந்து காப்பாற்றிக்க முடியாது நான் எழுதி பான் பேப்பரில் தரேன் செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் வந்து அது நடந்துதா இல்லையான்னு நீங்களே உணர்வீங்க அந்த மாதிரி இருக்குங்க மேட்ரு அதனால் அடிப்படை ஜாதத்தை வந்து பார்த்துக்கங்க உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சால் பார்த்துக்குங்களேன்னு என்கிட்ட கொண்டாங்க பார்த்து சொல்கிறேன் இப்போ வந்து நிச்சயமற்ற பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கிறத ராசி பலனில் கொடுக்கறது தான் இந்த ராசி பலனுடைய தன்மையை தவிர இது தெரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் ஒவ்வொரு ராசி பலன்லையும் ஒரு நிமிஷம் போடுறேன் போய் மீண்டும் என்ன அதை போய் ஒரு வாட்டி பாருங்கள் ராசி பலனுனா என்னன்னு ஒரு விஷயத்தை போடுறேன் அது டிஸ்க்ளைமர் கிடையாது அடிப்படை ஜோதிடத்தினுடைய தத்துவம் அதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் மற்ற நாலு நிமிஷத்தை பார்க்குறது உங்கள் டைம் வேஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தா உங்கள் டைம் வேஸ்ட் கிடையாது என்று கூறி இப்போ வந்து வாங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே கடன் வழக்கு தான் குடும்பத்தில் செலவுலேயே ஆரம்பிக்குது ஆரம்பித்த மறுநன்னு பதினாலு பிப்ரவரி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு பிப்ரவரி இருபத்தி மூணுக்குள்ளே மூணு தொகை வருது ஏழுன்ற தொகை ஆறன்ற தொகை ஒன்றுன்ற தொகை பிறகு இந்த மாதம் உங்களுடைய சொத்து சுகம் எல்லாம் கடந்த பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது எல்லாமே உங்கள் கையை விட்டு போகும் இப்போ போகலனாலும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் போய்டும் இப்போவே போயிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்தே போயிட்டு தான் இருக்குது இனிமேலும் போவும் அடுத்தபடியாக ஏதோ ஒரு ஆவி இருதயத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களை வழிநடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்க துஷ்ட ஆவி இருங்க அதுக்கிட்ட மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் பணமுடை நிறைய இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் உபாதைக்காக நிறைய செலவு இருக்கும் சகோதர சண்டை பயங்கரமாக இருக்கும் தொழிலேயே நிறைய வந்து பின்னடைவு ஏற்படும் இந்த மாதம் இப்போ முத்தான நாலு பலன் சொல்கிறேன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஒரு தொழில் முயற்சி காலகட்டம் பின்மண்டையில் அடிபடுற காலகட்டம் பின்மண்டையில் வழி வரக்கூடிய காலகட்டம் மைக்ரேன் வரக்கூடிய காலகட்டம் ஒற்றைத்தலை தலைவலி வரக்கூடிய காலகட்டம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாங்கினதை போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தில் சில நன்மைகளும் நடக்கும் தொழில் முயற்சிகளும் நடக்கும் பத்தொம்பது பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற காலம் எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி ஏதோ ஆமாம் ஏ கொடுப்பாருன்னு நினச்சா பி கொடுத்துருவார் ஆமாம் மோகன சுந்தரம் கொடுப்பாருன்னு நினச்சா கல்யாண சுந்தரம் கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு பொருள் உதவி கிடைக்கும் ஐந்துன்ற தொகையில் அடுத்தது வந்தீங்கன்னா பதினொன்று பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலக்கட்டத்தில் சொத்து கைவிட்டு போயிடுமா அதிர்ஷ்டம் கைவிட்டு போயிடுமா அப்படின்னு பலதரப்பட்ட சிந்தனை பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும் கூடவே இந்த நேரத்தில் காமம் அதிகமாக இருக்கும் மேலும் கணவன் மனைவிக்குள்ள பகைமை ஜாஸ்தியாக வரும் இந்த மாசத்துல கணவன் மனைவிக்குள்ள பகைமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பிரிவினை வரணுன்ற ஜாதகம் பிரிஞ்சிடும் அடுத்தது ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைவிட்டு போச்சின்னு நினைக்கிற சொத்து மீட்கப்படும் கைவிட்டு போயிச்சின்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் மீட்கப்படும் இதுதான் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகளை இதுவரையில் கூறினேன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் வந்து அனுபவிக்கால் பிறருக்கும் ஷேர் செய்கள் அதில் கூட உங்கள் சட்டி என்கின்ற அடிப்படை ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்துக்கு ஏற்பதா அதுலேயும் வந்து தேவைக்கு ஏற்பாயா தேவைக்கு குறைவா தேவைக்கு அதிகமானு வருமே தவிர ஒன்றுமே வரலன்னா உங்கள் ஜாதத்தில் ஒன்றுமே யோகம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் விளக்க விளக்கமாக வந்து விளக்கப்படங்களை போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவே ஒரு ப்ரோக்ராம் ஆகிடும் அதனால் என்னை பின்தொடர்பவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாகவும் நான் வந்து இந்த ஜோதிடத்தை பற்றிய அறிவூட்டலை கொடுத்திருக்கிறேன் அதன்படி நீங்கள் வாழ்ந்தால் இந்த ஜோதிடம் உங்களுக்கு பயனளிக்கும் இல்லை என்றால் சுத்திர கிரகம் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எதையுமே கற்றதும் ஒன்றும் இல்லை பெற்றதும் ஒன்றும் இல்லை என்ற மாதிரி ஆகிடும் என்பதை நிலவில் கொண்டு நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.